சுமையா ரலி அல்லாஹு தாலா, ஹஜரத் யாசிர் ரலி அல்லாஹு தாலா, அம்மார் இப்னு யாசிர் ரலி அல்லாஹு தாலாவுடைய பெற்றோர்கள் முதன் முதலாக மார்க்கத்தில் ஏற்றுக்கொண்டதற்காக ஷஹீதாக்கப்பட்ட முதல் பெண்மணி என்கிற பெருமைக்குரியவர்கள் சுமையா ரலி அல்லாஹு தாலா. சாதாரணமாக அல்ல, ரொம்ப ஜடகாத்திரமான உடல் படைத்தவர்கள் அல்ல, வயசானவங்க, கிளவி. சுமையா ரலி அல்லாஹு தாலா வயசான கிளவி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதன் முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள் முதன்மையானவர்கள். சரியாக ஏழாவது நபராக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் சுமையா ரலி அல்லாஹு தாலா. மிக பலகீனமான கிளவியாக இருந்தவர்கள், சிறு தாக்குதலை கூட தாங்க முடியாத சூழலில் இருந்தவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான முறையில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இரு தொடைகளுக்கு மத்தியில் அம்பெய்யப்பட்டு அதனுடைய வேதனையில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் சுமையா ரலி அல்லாஹு தாலா. அவருடைய கணவர் யாசிர் ரலி அல்லாஹு தாலா ஷஹீதாக்கப்பட்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அம்மார் இப்னு யாசிர் ரலி அல்லாஹு தாலா வந்து யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெற்றோர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம லா துஅத்தி அஹதன் மின் ஆலி யாசிர். போது ரப்பே, இந்த குடும்பத்திற்கு நீ கொடுத்த சோதனை போதும். அல்லாஹும்ம லா துஅத்தி அஹதன் மின் ஆலி யாசிர். இனி யாசிருடைய குடும்பத்தில் யாரையும் நீ நரகத்தில் சோதிக்க கூடாது, நெருப்பால் சோதிக்க கூடாது. தியாகம் செய்தது பாட்டனும் தாத்து பாட்டியும், அவங்க ரெண்டு பேர் தியாகம். அதற்கு நபிகளாருடைய துவா, யா அல்லாஹ் இனி இந்த வம்சாவளியில் யாரும் நரகத்தை சுகிக்க கூடாது, வேதனை அடையக்கூடாது. அவ்வளவு கஷ்டங்களை, அவ்வளவு துன்பங்களை அடைந்தவர்கள். பிலால் ரலி அல்லாஹு தஆலா சுடு மணலிலே ஒட்டு துணி இல்லாமல் படுக்க வைக்கப்பட்டு பாலைவனத்தினுடைய அந்த வெயிலிலே பாறை முதுகில் ஏற்கப்பட்டு வயிற்றில் ஏற்றப்பட்டு கொடூரம் செய்யப்பட்டவர்கள். ஹப்பாபுன்னா அரத் ரலி அல்லாஹு தஆலா பொறுக்க முடியாத வேதனையால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் காபாவில் சாய்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். தாங்க முடியாத வேதனை ஹப்பாபுன்னா அரசவர்களுக்கு. இரும்பு தடிகளால் தலைகளில் அடி, முதுகில் சூடு, நெருப்பு படுக்கை. நெருப்பு படுக்கையின் மூலமாக கொழுப்பு உருகி கொழுப்பு நெருப்பை அணைக்கும் அளவுக்கு கொழுப்பு உருகி போகுமா? இவ்வளவு வேதனைகளையும் வாங்கி கொண்டு உயிரோடு இருந்தார்கள் ஹப்பாபு பின் அரத். இந்த சோதனைகளை வாங்கி கொண்ட ஹப்பாபு பின் அரத் நபிகளாரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் யார் சொல்லலாம், இவ்வளவு வேதனைப்படுத்துகிறார்கள், இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார்களே, நீங்கள் அல்லாவிடத்தில் கையேந்தி துவா செய்யக்கூடாதயா அல்லாஹ், என்னுடைய சகாப்கள் என்னுடைய நண்பர்கள் இவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், இந்த சோதனையாளருக்கு மீட்சி கொடு என்று கேட்கக்கூடாதான்னு கேட்டப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா, என்ன கஷ்டப்பட்டு ஹப்பாபு பின் அரத்தே, முன்னால் இருந்த சிலரில் அவர்களுடைய நடு மண்டையில் உச்சியில் ரம்பத்தை வைத்து அறுக்கப்படும், அவர்களுடைய உடல் இரண்டாக பிளந்தது, அவருடைய ஈமானில் கொஞ்சம் கூட அசைவு ஏற்படவில்லை. ஹப்பாபு பின் அரத்தே நீ என்ன கஷ்டப்படுறன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு கொடுமைகள், அவ்வளவு சொல்ல முடியாத கஷ்டங்களை நபிகளாரும் பட்டார்கள், நபிகளாருடைய சஹாபாக்களும் கட்டபோதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனாக சொன்னார், நீங்கள் தாராளமாக ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்றார்.